ஈரோடு மாவட்டம் வந்தியூர் வெள்ளித்திருப்பூர் பர்கூர் ஆகிய காவல் நிலையங்களில் சார்பாக தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி போலீசார் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். ஹெல்மெட் அணியாமல் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு அறிவுரை கூறுகின்ற போலீசார் ஹெல்மெட் அணிந்து வரும் வாகன ஓட்டிகளுக்கு பரிசுகள் கொடுத்து மகிழ்வித்தனர். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை எடுத்து கூறி வருகின்றனர். நாமக்கல் காவல் கண்காணிப்பாளர் அருளரசு உத்தரவின்படி பரமத்தி வேலூரில் நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் இரு மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை போலீசார் நிறுத்தி வாகன ஓட்டிகளிடையே ஹெல்மெட் அணிவதன் அவசியம் சீட் பெல்ட் அணிவது குறித்து எடுத்துக் கூறினர். விபத்துகளை தவிர்க்கவும் விபத்தினால் ஏற்படும் மருத்துவ செலவுகளை குறைக்கவும் ஹெல்மெட் அத்தியாவசியமான எனவும் அறிவுறுத்தினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் நகருக்குள் இருந்து வெளியேற்றப்படும் கட்டிடக் கழிவுகள் மற்றும் வீடுகளிலிருந்து அப்புறப்படுத்தப்படும் தேவையற்ற பொருட்கள் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பிரியும் இணைப்பு சாலையில் கொட்டப்படுகிறது. இவ்வாறு கொட்டப்படும் கழிவுகளுக்கு மர்மநபர்கள் தீ வைத்து சென்று விடுவதால் பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்படுகின்றனர். நெருப்பில் இருந்து வெளியேறும் புகையால் வாகன ஓட்டிகள் கண் எரிச்சல், மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு உபாதைகளால் அவதிக்குள்ளாகின்றனர். இந்த விவகாரத்தில் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அம்பத்தூர் மண்டலத்தில் அம்பத்தூர் குடிநீர் வாரிய பகுதி பொறியாளர் சிவமுருகன் தலைமையில் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த கோரி பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். அப்போது நீரின்றி அமையாத உலகு, இயற்கையை பாதுகாப்போம், மழை வளம் பெருக்குவோம் உள்ளிட்ட வாசங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடியும் சென்றனர். கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச சீகான் பட்டத்திற்கான கராத்தே போட்டியில் தமிழகத்தை சார்ந்த ராமதாஸ் என்பவர் வெற்றி பெற்றதற்கு தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் கரூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் கராத்தே பயிற்சி பள்ளியில் பயிற்சி முடித்த இளைஞர்களுக்கு கருப்பு பெல்ட் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். கடலூர் மாவட்டம் திருவதிகை ஸ்ரீ சரணநாராயண பெருமாள் திருக்கோவிலில் அதிமுகவினர் சார்பில் மழை வேண்டி சிறப்பு யாக பூஜைகள் நடத்தப்பட்டது. கடந்த சில மாதங்களாக வாட்டி வரும் வெப்பத்தினை தணிக்க மழை வேண்டி கோவில்களில் அதிமுக சார்பில் யாகம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த யாக பூஜையில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்துள்ள ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்ற லாரியிலிருந்து கரும்பை சாப்பிட வந்த ஒற்றை யானையால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தாளவாடியிலிருந்து கரும்பு ஏற்றி வந்த லாரி ஆசனூர் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்றது. அப்போது லாரியில் இருந்த கரும்பை சாப்பிட வந்த யானையால் அந்த வழியாக சென்ற வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் யானையை காட்டுக்குள் விரட்டினர். சிங்கப்பூர் தலைநகர் கோலாலம்பூர், துபாய் மற்றும் கொழும்புவில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த பயணிகளும் இருந்து 40 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இட்லி குக்கர் உள்ளாடைகளில் மறைத்து தங்கம் கடத்திய உமா மகேஸ்வரி, லக்ஷ்மி தேவி, சேகர் ஆண்டியப்பன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் வெளிநாட்டு படத்தை கடத்தி வந்த சென்னையைச் சேர்ந்த கௌஷிக் கைது செய்யப்பட்டு அவரிடம் இருந்த படம் பறிமுதல் செய்யப்பட்டது. பஞ்சாப் மாநிலம் பகுவாராவில் நடைபெற்ற தேசிய அளவிலான வில்வித்தை மற்றும் ஸ்கேட்டிங் போட்டியில் தங்கம், வெள்ளி, வெண்கலம் பதக்கங்களை பெற்று நாகை மாவட்ட மாணவ மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா மயிலாடுதுறையில் நடைபெற்றது. வருவாய் கோட்டாட்சியர் கண்மணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள் பங்கேற்று பாராட்டினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் விக்டோரியா நினைவு அரசு மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் கோடைக்கால கிரிக்கெட் விளையாட்டுத் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 15 நாட்களாக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் இதில் விளையாடினர். இந்த நிலையில் இறுதி விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சிறப்பாக விளையாட வீரர்களுக்கும் ரொக்கப் பரிசும் நினைவு கோப்பையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.